திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கல பகுதியில் ரயில்வே கேட் ஒன்று உள்ளது. அடிக்கடி இந்த பாதையில் பயணிகள் ரயில் சரக்கு ரயில்கள் செல்வதால் நாளொன்றுக்கு 42 முறை இந்த ரயில்வே கேட் மூடப்படுகிறது. இதன் காரணமாக நீண்ட நேரமாக மக்கள் இந்த ரயில்வே கேட்டில் காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது. இதனால் நீடாமங்கலம் பகுதி மக்கள் மட்டுமின்றி இந்த பகுதியை கடந்து செல்லும் அனைத்து வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்து வந்தனர். எனவே இங்கு ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வந்தனர். சமீபத்தில் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மேம்பாலம் கட்ட ரூபாய் 170 கோடி ஒதுக்கப்பட்டது. அதோடு பாலம் கட்டுவதற்கு பழைய நீடாமங்கலம், சித்தமல்லி ஆகிய கிராமங்களில் 2.60 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. நிலம் வழங்கியவர்களுக்கு இழப்பீடாக 36 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டு விட்டது. தொடர்ந்து 78 கோடியில் மேம்பாலம் கட்ட டெண்டர் அறிவிப்பு கடந்த வாரம் வெளியானது. மேம்பாலம் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தவுடன் மின் இணைப்பு, குடிநீர் குழாய்கள் அமைத்தல் போன்ற இதர பணிகள் 30 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாலம் கட்டும் பணி விரைவில் தொடங்க உள்ளதால் தங்களது அரை நூற்றாண்டு கால பிரச்சினைக்கு முடிவு வந்துள்ளதாக நீடாமங்கலம் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.